அபினேஷ் கேமிங் வித் அபினேஷ் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் பக்ஸ் பார்க்க போகிறோம். எங்கடா மாசட்ரு கப்பானோ மாசட்ரு கச்சு ஒரு பக் பண்ணலான்னு பார்த்தா இப்படி பண்ணி விட்டாங்களே. சரி டாப் ஃபோரில் வச்சுப்போம் ஓகேவா? நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, மாசட்ரு கக்கானோ அதனால்தான், வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள் முதல் பக்கு இதான். எப்படிதாடே தனிக்குள்ளே எடுத்துகிட்டு போனேன்னு கேட்டிங்கன்னா, இருங்க அதை முதல்ல உங்களுக்கு காமிக்கணும்ல. அதாவது நான் சொல்ல மாட்டேன். ஏய் முதல்ல எப்படி பண்ணுன்னா, நீங்கள் லாங்கில் போய்க்கணும். ஓ இங்கே இருக்கேனா, ஒரு நிமிஷம். முதல்ல நீங்கள் லாங்கில் இருந்தால் தான் இந்த ட்ரிக்கு பண்ணலாம். முதல்ல வண்டி ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அப்போ தான் இந்த ட்ரிக்கே ஒர்க் ஆகும். இல்லைன்னா ஒர்க்காகவே ஆகாது. இது ட்ரிக்காக இல்லை பக்கான்னு கேட்டிங்கன்னா ட்ரிக்கு, அதனால தான் ட்ரிக்கு ட்ரிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏதோ டைம் மட்டு என்னடாச்சே, டேய் என்னடா வெளியில் வந்துருச்சே, அடப்பாவி மறுபடியும் ட்ரெயினுக்குள்ளே போய் பண்ணிக்க முடியுமா? ஏதோ டைம் அவுட்டு எம்எம் செவன் சொல்லி வெளியில் வந்துடுச்சு. என்னடா இது மறுபடியும் லோட் ஆகுது. எப்படி வெளியில் வந்ததுன்னே தெரில, புஷ்குன்னு வெளியில் வந்துடுச்சு. ஸோ நம்ம மறுபடியும் பண்ணி காமிக்கலாம். ஒருவேளை ஒரு ஒரு பக்குக்கு ஒரு ஒரு மேட்ச் போகணும் போலையே இருக்குது. அப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். அதே வச்சோம் டேய், கரெக்டான இடத்துல அங்கேயே இருக்கணும் ஓகேவா? வேறு எந்த இடத்துலையும் அசையக்கூடாது. நம்மளுக்கு ட்ரிபிள் லைன் போயிட்டுருக்கு, அதனால தான் அங்கே போனால் அப்பாடா மாச்ச ட்ரக் இருக்குடா. இப்போ டாப் ஃபைவ் வச்சுக்கலாம் ஓகேவா? மாச்ச ட்ரக் வந்துது இல்லைன்னா அவ்வளோதான், என்னோடய சோழி யோகையா. டேய் முதல்ல என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு பக்கு மாச்சர் ட்ரக்லேயே பார்த்துடலாம். முதல்ல நீங்கள் ஒரே ஒரு வாட்டிங்க போய் விட்டுருங்க ஓகேவா? விட்டுட்டு என்ன பண்ணும், ரிவர்ஸ் எடுத்துக்கணும். ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா அந்த வீடு அப்படியே தெரியாமல் ஆயிரும் ஓகேவா? அப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கெட் அவுட் தண்ணணும். நான் லேட்டாக தண்ணிட்டேன், ட்ரிபிள் நைனில், அதனால் அதனால தான் லேட்டாக இறங்கிட்டேன். ஸோ நம்ம காமிச்சலாம் எப்படி பண்ணலான்ட்டு. பாருங்க வண்டி ஓட்ட தெரியுதா? மாச்ச ட்ரக்கு மாச்ச ட்ரக்குன்னு சொல்லிட்டு வரேன், ஆனால் வண்டி ஓட்டத்தரல. ஸோ இது நானே தான் கண்டுபிடிச்சது, யாருக்கிட்டையும் காப்பி அடிக்கலை. ஆனால் ஒரே ஒரு சில ட்ரிக்கு மட்டும்தான், ஏன்னா நான் சின்ன பையன் இல்லையா. ஏ அப்படின்னா எக்ஸாமில் காப்பி அடிப்பேன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள் தூக்கி அடிச்சிச்சு. இது வேற டைம் அவுட்டு டைம் அவுட்டுன்ட்டு கொஞ்சம் தான் தூக்கி அடிச்சது, முழுசாக தூக்கி அடிச்சது காமிக்கல. நான் நிறையா வாட்டி தூக்கி அடிச்சிருவேன், அப்படியே மேலே போய் உணர்ந்துடும் அந்தளவுக்குலாம் தூக்கி அடிச்சிருக்கேன். இது சும்மா சும்மா வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு, ஏன் தெரில, நெட்வொர்க் ப்ராப்ளமா இல்லை ஃப்ரீ ஃபயர் பக்கான்னு தெரில. சபா எத்தனை வாட்டி தான் உள்ளே போயிட்டு வெளியில் வருது, மாற்றுறதுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ட்ரிக்கை காமிக்க முடியும். டே அதைத்தான் எத்தனை வாட்டி பண்ணி காமிப்ப அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி அப்படின் வாயிலே சொல்லுவா இல்லை காமிப்பான்னு எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. அப்பாடா மான்ஸ் ட்ரக் இருக்குடா. நில்லு, இங்கே ஒரு ஜீப் இருக்கணுமே, அந்த ஜீப்பை காணும். சாமா சாமா, இந்த கார் வந்தனால தான் நான் இது நிறையா பைக்கெல்லாம் ஒரு சில டைம் வர மாட்டேங்குது. பைக்கு மான்ஸ் ட்ரக்லாம் இதுதான் என் பிரச்சனை. இப்போ பைக் இருக்குது நான் பார்க்கல, நான் ஜீப்பு காணும். நீ ஃபாஸ்ட்டாக பின்னாடி போயிட்டு அப்படியே விட்டுட்டு ட்ரைவ் தண்ணிட்டீங்கன்னா, ரீசெட் தண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ அப்படியே படக்கும். எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம்னால வரல, இல்லைன்னா கண்டிப்பாக தூக்கி அடிச்சிருக்கோம். நெல்லுங்க நான் இப்போ காமிக்கிறேன், இப்போ தூக்கி அடிக்கும். அந்த பாருங்கள் தூக்கி அடிச்சிட்டு பாருங்கள். இதைத்தான் நான் சொன்னேன், இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மான்ஸ் ட்ரக் பறக்கலாம். ஸோ இது ஓகே தந்துடுவேண்ணா, இப்படி இது பண்ணிடுவோம். டேய் அடா பாவி, என்ன பக்கெல்லாம் வச்சுருக்கீங்களோ. நெக்ஸ்ட்டு பக்கை பார்க்குறக்குள்ளேயே ஒரு ஒரு மேட்சாக போயிடும் போல், அந்த அளவுக்கு பக்காக இருக்குது. சாரி தெரியாமல் வீடியோவை ஆஃப் பண்ணிட்டேன். ஐ திங்க் நாய் கத்துற சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சேர்றா சேர்றா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஆ சரி சரி அப்படி தான் சொல்லுவேன். வேறு வேறு என்னத்தை சொல்லுது, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆ தேங்க்யூ, ஆ அதை சொல்லிடணும்ல.
மாந்துட்டேன். நெக்ஸ்ட் ட்ரிக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே ஃபாஸ்ட்டாக வண்டி எடுத்துகிட்டு ஜம்ப் தண்ட்டு பூஸ்ட் தந்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போயிடலாம். டேய் என்னடா சொல்கிற, தண்ணிக்குள்ளே போயிடலாமா? அதான் ஸ்க்ரீனில் தெரியல பாருங்கள், தண்ணிக்குள்ளேயே போயாச்சு. இப்படி பண்ணால் நீங்கள் தண்ணிக்குள்ளே போயிடலாம். ஏய் என்னடா இதே, நெக்ஸ்ட் பார்க்கக்குள்ளே மறுபடியும் விடுதம் போயிடும் போல். ஆ வந்துடுச்சு. நெக்ஸ்ட் பக் என்னது பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியில் ஃபாஸ்ட்டாக பின்னாடி ரிவர்ஸ் எடுத்து அப்படியே போயிட்டு அடப்பாவி இதே வேறு வேலை இல்லையாடா உங்களுக்கு, கரெக்டாக பக்கை பண்ணலான்னு பார்க்கும்போது டைம் அவுட் 7 காமிச்சிது. எனக்கு மட்டும் இப்படி பக் நடக்குதா இல்லை எல்லாருக்கும் நடக்குதான்னு தெரில. ஓ பை சப், பாய் பை பை சப், பாய் சப் அப்படின்னா சொன்ன வேண்டியதான். வேறு என்ன சொல்லுது, இப்படின்னா பக்காக வச்சுருந்தாங்கன்னா இது பக் ஃபயர், ஃப்ரீ ஃபயர்லாம் இல்லாமல் பக் ஃபயராக மாதிரும், அந்தளவுக்கு மோசமான கேம் ஆயிரும். அதனால்தான் நான் பக் ஃபயர் பக் ஃபயர்னு சொல்லி, நிறைய பேர் இப்படி தான் சொல்லுவாங்க பக் சொல்கிறவங்க. நம்ம இப்போ அதே கார் வச்சு தான் பண்ண போகிறோம். நீங்கள் முதல்ல தண்ணிக்குள்ளே போயிருக்கணும் அதுக்கு, அப்போ தான் அதை பண்ண முடியும். இதில் நம்ம காரு காற்றுலலாம் பறக்க முடியும் அந்தளவுக்குலாம் இந்த ட்ரிக்கு இதுக்குள்ளே இருக்குது டாப் 5 பக்ஸில். ஸோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு தண்ணிக்குள்ளே விட்டுருந்தோம். எதுக்குடா இப்போ இறங்கினு கேட்டிங்கன்னா, அங்கே போய் முட்டி சாவுறதுக்கு தான் அந்த வண்டி, அதுக்கு தான். ஏ ப்ரோ பிளேயர் போல், நீ ப்ரோ பிளேயர் போலன்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ பிளேயர்லாம் இல்லை நியூ பிளேயர் தான். அப்புறம்னா இந்த ஸ்கேட் போர்டெலாம் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அதுவா ஓசியாக தந்தாங்க வாங்கி வச்சிட்டேன், தரமாட்டேன்ப்போ. ஏய் தரவே இல்லை, எப்படி தான் வெளியில் வருது? ஐயோ 7 வீடியோமா போச்சு போ. நான் வேணால் நாளைக்கு வீடியோ எடுத்து போடலான்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் நாளைக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு ஏன்டா இன்னும் நிறுத்தலாடா இங்கிட்டீன்னா, நீங்கள் கேட்பீங்க இல்லையா, பார்க்குறக்கு ஆசையாக இருக்கணும் இல்லையா, அதனால்தான். அட எப்படா அதை 7 சொல்லிட்டு வெளியே போயிடுது, அப்படின்னா கேமையாக டெலிட் பண்ண வேண்டியதுதானே. டே என்னடா சொல்கிற, கேமை டெலிட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் சும்மா சொன்னேன் ஒரு ஃபன்னுக்கு. ஏய் என்னடா இது, வண்டி கவுந்தடிச்சு போதே, முதல் முறையாக வண்டி கவுந்தடிச்சு போயிருக்கு இந்த வண்டி. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த வண்டி கவுண்டடிச்சு இல்லை, இப்படி ஏறும் போது குதிக்கும் போது அப்படியே ஃபஸ்ட் டைம் கவுந்து அடிச்சிருக்கு. சீக்கிரம் பண்ணிடுறா பக்க பிகிலே, பக்க பண்ணிடு பிகிலே. ஆ பாருங்கள் பாருங்குதா, நீங்கள் டீமெண்ட்டை உங்கள் என்டர் தண்டு உட்கார வச்சிட்டிங்கன்னா உங்கள் டீமெண்ட் உள்ளே போயிடுவாங்க. ஆனால் உங்கள் கண்ணுக்கு அவங்க அந்த கார் மேலேயே தான் உட்காந்துருக்க மாதிரி தெரியும். ஆனால் இது அவங்க ஸ்க்ரீனில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவங்க இது அப்படி தான் உட்காந்துருப்பாங்க, இது உள்ளே போய் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் ட்ரைவ் தந்தீங்கன்னா மறுபடியும் மேலே வந்துடலாம். ஸோ அதுதான் இந்த பக்கு. இன்னொரு பக் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அதே பக் தான், நம்ம கூட உள்ளே போகலாம், நம்மளும் உள்ளே போய் அப்படி உள்ள சர்வைவ் பண்ணுற மாதிரி. ஏ ட்ரைனிங் தானேடா, எதுக்கு சர்வைவ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, அதுவா சும்மா என்னடா நீ ட்ரைனிங்லாம் போய் எவன்டா சர்வே பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, யாரும் சர்வே பண்ண மாட்டாங்க, ஆனால் நூப்பு சர்வே பண்ணும் இல்லையா, அதுக்கு தான். அதுக்குன்னு யார சோஷியல் ஜோனில் போய் சர்வே பண்ணுவாங்கன்னு நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் தான் அறிவாளியாச்சே, நீங்கள் கேட்பீங்க. ஐயோ சரிப்பா, ஒரு டிஸ்டபன்ஸு. ஸோ ஒரு டிஸ்டபன்ஸ் வந்துடுச்சு, கேட்டுருமான்னு தெரில, கண்டிப்பாக பேக்ரவுண்ட் சவுண்டு கேட்கும் இல்லையா, நல்லா கேட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அதைத்தாண்டா எத்தனை வாட்டியும் சொல்லுவாள், அப்போ தாண்டா நாய் கத்துது ஊய் கட்டுதுன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போயுமா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை டிஸ்டபன்ஸ் வந்தப்போ சொல்லி தானே ஆகணும், வேறு வழி, டிஸ்டபன்ஸ் வந்தால் சொல்லி தான் ஆகணும், வேறு யாராச்சும் சொல்லாமல் இருப்பாங்களா, டீக்கிலே சொல்லி பாருங்கள். ஆ சரி பார்த்து பாருங்க, முதல்ல அதே பக்கு தான், அதே பக்கை தான் நீங்கள் பண்ணணும். ஸோ எனக்கு வரல போச்சா.
வெளியில் போகும்போது நான் ஒன்றுத்தையும் தொடல, ஆனால் வெளியில் போயிடுது. அடா பாவி, இதுக்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சேடா. இப்போ நம்ம ஃப்ளேம் த்ரோவர் வச்சு பண்ணிடலாம் ஓகேவா? அந்த வண்டி வச்சு பண்ணுறதுக்குள்ளேயே பாடுபாடாக ஆயிடுது. மறுபடியும் டிஸ்டர்பன்ஸு, முடிச்சுக்கோங்க. மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுதுன்னு தெரில. வேறு ரூமுக்கு போனால் டிவி சவுண்டு கேட்கும், இந்த ரூமில் இருந்தால் ஒன்றும் கேட்காது, ஆனால் டிஸ்டர்பன்ஸ் மட்டும் வரும், அது உறுதி. இங்கே பார்த்தீங்கன்னா வுட் பிக்கருன்னு கண்ணு வந்திருக்கு, எனக்கு தெரியும். நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. அது ஒன் டேப்புக்கு மட்டும்தான் க்ரியேட் பண்ணிடுறேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி தான் ஒரு சில பேர்லாம் சொல்கிறாங்க. முதல்ல என்ன பண்ணுன்னா, ஃப்ளேம் த்ரோவர் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே அந்த டயர் பக்கத்தில் போய் குடிச்சுட்டு, நீங்கள் கையில் கண்ணை வச்சுட்டே ஓடிக்கோங்க, நான் தப்பாக பண்ணிட்டேன். கையில் கண்ணை வச்சுட்டே ஓடணும். கண்ணை வச்சுட்டே ஓட்டு குடிச்சு கீழே ஸ்க்ரீனை வச்சுட்டு கீழே அமுக்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கு ஒர்க் ஆயிரும். ஏ என்ன பக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக கையில் அப்படியே நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்காது, ஆனால் இது இருக்கும் பார்த்தீங்களா, இதுதான் அந்த பக்கு. நீங்கள் எடுத்து இது பண்ணாலும் மறுபடியும் வரும். பாருங்கள், காற்றுலேயே பறந்துக்கிட்டு இருக்கேன். சமாளை ஏய், அதுவா அது வெளியில் வந்துச்சு விட்டா. இந்த வீடியோவே இது இருக்குல்ல, லாங்கஸ்டான வீடியோவாக போயிடும் போல். ஏற்கனவே ஒரு சில வீடியோ போட்டிருப்பேன், ஆனால் ஒரு சில இந்த வீடியோ போட தெரியாமல் போட்டிருப்பேன், அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். ஸோ அந்த லைக் பண்ணலன்னா லைக் பண்ணி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, ஷேர் பண்ணலன்னா ஷேர் பண்ணி விட்றாது. ஆ சரி, பண்ணிடுறேன்னு சொல்ல வந்தேன் ஓகேவா? மறுபடியும் டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. வீடியோ ஸ்டாப் பண்ணிடலாம்னு பார்க்குறேன். என்னடா சொல்கிற, வீடியோவை ஸ்டாப் பண்ண போதியா? அப்போனா அந்த புக்குன்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரைட்டு 1, 2, 3, 4 பக் பண்ணியிருக்கோம். அந்த ஒரே ஒரு பக் பண்ணால் டாப் 5 பக்ஸ் வந்துடும். அதை விட்டுட்டு இது MM7, இது ஆயா 7, பூயா 7ன்னு சொல்லிகிட்ருக்கு. அந்த மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருந்தா என்னடா இது, வண்டி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கே, தெரில ஏதோ ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது, எனக்கு தெரில எப்படி ஃபாஸ்ட். ஏய் மறுபடியும் கவுந்து அடிக்கிறது பார்த்தியா, இது மாஞ்சா ட்ரக் மாதிரியே போல். எப்போ கவுண்ட் அடிக்கும் எப்படி கவுண்ட் அடிக்கும்லாம் தெரியாது போல். அந்த மாதிரி தான் இதுவும் பண்ணிக்கிட்டுருக்கு. அதே பக்கை தான் பண்ணலான்னு பார்க்குறேன். சத்தியமாக முடியலப்பா. டேய் எங்க டேய், கார் இங்கே இருக்குது, நான் எங்கே இருக்கேன், என்னதா இது? ஃப்ரீ ஃபயரா பக் ஃபயரா? இது எனக்கே தெரிலப்பா, ஃப்ரீ ஃபயரா பக் ஃபயரான்ட்டு. பக் ஃபயர் தான் போல். என்னடா இது, நான் இங்கே போய் நின்னா கார் அங்கே நிற்கிது, ஏதோ குஸ் குஸ்குன்னு சவுண்டு கேட்குது. வீடியோவில் கேட்குமான்னு தெரில, ஒரு வேளை நம்ம வாய்ஸ் கேட்கலையோ. கேட்டுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கே தெரில, தெரியாமல் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கேட்டுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான், பார்த்துக்கலாம் என்ன இஷு பசுன்ட்டு. என்னடா பசு பாலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஹா பசு பாலாம் இல்லை. ஏய் ஜம்ப் பண்ணுறாடே பிகளே. இப்போ என்ன பண்ணுன்னா, நைட்ரோ பூஸ்டர் அமுட்டு அப்படியே போனால் உள்ளே இறங்கும். நீங்கள் என்டர் தண்ணிட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் உள்ளே போயிடலாம். பார்த்தீங்களா உள்ளே போயாச்சு, இதுதான் இங்கே உள்ள பக்கு. அப்படியே இறங்கினீங்கன்னா மாட்டிக்கிறீங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிக்கிறேன், அது வரைக்கும் பாய்.